இந்த கொரோனா வைரஸ் ஒருவேளை நம்மளை அஃபெக்ட் பண்ணியிருந்தால் அதை எப்படி என்ஷோர் பண்ணுறதுன்றது தான் போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இப்போது இந்த கொரோனா வைரஸ்லேருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இம்யூனிட்டி சிஸ்டமை இன்க்ரீஸ் பண்ணுறது. இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதோ வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோமே. அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மேவின் யூடியூப் சேனலில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இந்த கொரோனா வைரஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும்னா சில விஷயம் நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. அதில் ஒரு விஷயம் தான் இந்த ட்ராவல்ன்றது. ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது. பட் ஒரு ஸ்டேட் டு இன்னொரு ஸ்டேட்டு யூஎஸில் ஃப்ளைட் ஆக்சஸ்னா இருந்திருக்கு. அதனால தான் லாஸ்ட் 1.5 weeks பார்த்தீங்கன்னா டெத் கவுண்ட்டாக இருக்கட்டும் இல்லை அஃபெக்டட் கவுண்ட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே யூஎஸில் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. லாஸ்ட்டு 3 days பிஃபோர் தான் அது எல்லாமே க்ளோஸ் டவுன் பண்ணாங்க. ஸோ இவங்களை கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம ரொம்பவே பாசிட்டிவாக இந்த கொரோனா வைரஸ்லேருந்து வெளியில் வரலான்றது தெரியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஊரில் ப்ரொவிஷன் திங்ஸாக இருக்கட்டும் இல்லை மெடிசன் திங்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே டெய்லி வாங்காமல் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 weeks ஒன்ஸ் நம்ம வாங்கினோன்னா இந்த கொரோனா வைரஸ்லேருந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த 2 weeks ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கும் உங்களுக்கும் கரெக்டாக 1 meter ஆஃப் டிஸ்டன்ஸாச்சு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாஸ்க் போட்டுட்டு தான் வெளியில் போகணுன்றாங்க. இந்த மாஸ்க் வந்து 3 to 4 hours தான் லாஸ்டிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதிலே நீங்கள் எந்த மாஸ்க் யூஸ் பண்ணணும்னா N95 அப்படின்ற ஒரு மாஸ்க் இல்லாட்டி 3 layer சர்ஜிக்கல் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இந்த N95ன்றது மெயினாக டாக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்பவே டைட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்கிறாங்க, நம்மளால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியாதுன்றாங்க. ஸோ பெட்டர் வந்து 3 layer சர்ஜிக்கல் மாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் சோப்பில் கை கழுவாமல் ஹேண்ட் சானிடைசரில் கை கழுவணும். எதுக்கு சோப்பில் கை கழுவ சொல்லாமல் இப்போலாம் ஹேண்ட் சானிடைசர்லேயே கை கழுவ சொல்கிறாங்க அப்படின்னு டவுட் இருக்கா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோப்பில் மோஸ்ட்லி ஆல்கஹால் இருக்காது, ஹேண்ட் சானிடைசரில் ஆல்கஹால் இருக்குது. ஆல்கஹால் இருக்கிறதுனால வைரஸோ பாக்டீரியா எது இருந்தாலும் ஈஸியாக இந்த இதை அழிச்சிடும். அதனால தான் ஹேண்ட் சானிடைசரில் நல்லா கை கழுவ சொல்கிறாங்க. அதுவும் நீங்கள் 20 seconds நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் சாப்பிட்றதுல ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்றதுல எந்த விதமான டிஃப்ரென்ஸ் இல்லை. மெயினாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்தே ஆகணும். இதுக்கு முன்னாடி வரையும் நம்ம 3 வேளை எடுத்துகிட்டு இருப்போம், ஏன்னா ஆஃபீஸ் போய்ட்டு வருவோம், டைஜஷன் ஈஸியாக ஆகிடும், கரெக்டாக இருக்கும். பட் இப்போது 2 வேளை எடுத்தாவே போதும் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ 3 வேளை எடுக்கக்கூடாதுன்றது இல்லை, 3 வேளை எடுத்தாலும் ஓகே. பெட்டர் 3 வேளை எடுத்திங்கன்னா வாக்கிங் அப்படி இப்படின்னு இருந்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ டைஜஸ்ட் ஈஸியாக ஆகிடும். ஸோ அப்படின்னா இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா பெட்டர் நீங்கள் 2 வேளை எடுத்தாவே ரொம்பவே நல்லது. கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்ன்ட்டு ஒன்று நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் செக்ஷன் 144 அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து ரொம்பவே சீக்கிரம் இம்போஸ் பண்ணாங்க. பட் இந்த டெல்லி மாநாடுக்கு போயிட்டு தமிழ்நாடுக்கு ரிட்டர்ன் ஆனால் முக்கால்வாசி பேருக்கு கொரோனா வைரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆச்சு. இது மட்டும் இல்லாமல் ஃபீனிக்ஸ் மாலில் ஒர்க் பண்ண 3 workers கொரோனா வைரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆச்சு. இந்த டைமில் யாராருன்னா வெளியில் இருந்தீங்களோ இவங்களுக்கும் பரவி இருக்கலாம். ஸோ இது ரொம்பவே பயமாக தான் இருக்குது. ஸோ பெட்டர் வீட்டில் இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு சேஃபஸ்ட் திங். இது மட்டும் இல்லாமல் 2 weeks பிஃபோர்னால் நம்ம வெளில போயிருந்தோம்னா போலீஸ் எல்லாமே கையெடுத்து கும்பிட்டு இருந்தாங்க, வீட்டுக்கு போங்க, வெளியில் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அப்படி இல்லவே இல்லை, வண்டியை உட உடைக்கிறாங்க. ஸோ பெட்டர் நீங்கள் வீட்டில் இருக்கிறது மட்டும்தான் சேஃபஸ்ட் ஒன்று நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேவின் யூடியூப் சேனலுக்கு. தேங்க்யூ.